வணக்கம், என் பேர் பிரபு. இருவர் ஒன்றநாள் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். அண்ட் இருவர் ஒன்றநாள் படம், அதை பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் அ அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி ஃபார் யங்ஸ்டர்ஸ். அதாவது காலேஜ் லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ஸோ காலேஜ் பீப்புள் அண்ட் ஒர்க்கிங் பீப்புள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரியாக அது இருக்கும். அண்டு இதில் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். பிகாஸ் பார்த்திங்கன்னா, சாங்ஸுக்கு வந்து அப்ராடில் போய் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதுக்கு ஒரு வாரம் ரிஹர்சல் பண்ணி கொரியோலாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஷூட்டே போனோம். ஸோ அந்தளவுக்கு சாங்ஸ் இதில் நல்லாயிருக்கும். டேரக்டர் மிஸ்டர் அன்புஜி, அவர் ஏஆர் முருகா சாருடைய அசோசியேட் டேரக்டராக இருந்திருக்காரு. அண்டு அவருடைய ஃபஸ்ட் படம் அது. அண்டு இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, டேரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ, ஹீரோயின், எடிட்டர் எல்லாருமே புதுசு தான். பட் எல்லாருமே ஒரு டீம். ஸோ எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்கிட்டேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய ஆளோடைய அசோசியேட்ஸ் எல்லாம். ஸோ இது ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த டீம் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகும், பாருங்கள் தியேட்டர்ஸில். தேங்க்ஸ். ஹாய், என் பேர் கிருத்திகா. இருவர் ஒன்றநாள் படத்தில் ஃபீமேல் லீட் நான் தான். அண்ட் இந்த படம், இருவர் ஒன்றநாளோட ஜானர் வந்து இட்ஸ் கம்ப்ளீட் லவ் என்டர்டெய்னர். இந்த படத்தில் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, லைக் ரொம்ப ட்ராமா இல்லை ரொம்ப அன்ரியலிஸ்டிக் ஸ்டஃப் கிடையாது. எல்லாமே வந்து ரியலிஸ்டிக் அண்ட் எல்லோரும் ரிலேட் பண்ணக்கூடிய சீன்ஸ் அண்ட் எபிசோட்ஸ் தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் தர ஃபைவ் சாங்ஸ். அண்ட் இதில் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஜானர் ஆஃப் சாங் வந்து எல்லா லவ் ஸ்டோரி படத்துலேயும் வராது. அண்ட் இது வந்து மெயினாக கேர்ள்ஸ், பாய்ஸை விட இந்த சாங் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களால இது ரொம்ப ரிலேட் பண்ண முடியும். அண்ட் நாங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நியூ கமர்ஸ். ஸோ தயவுசெய்து எல்லோரும் போய் படம் பாருங்கள். அண்ட் வி புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அண்ட் இந்த படம் முடிஞ்சு நீங்கள் வெளியில் போகும்போது கண்டிப்பாக எல்லோரும் சிரிச்சுட்டு யுல் கோ. இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர். அண்ட் ஸோ வி ப்ராமிஸ் நாட் டு டிசப்பாயிண்ட் யூ. ஸோ ப்ளீஸ் வாட்ச். லைவ் ஆன்வர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அன்புஜி. இந்த இருவர் ஒன்றாம் படத்தோட டைரக்டர்னா, இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனாக இருக்கட்டும், நடித்த நடிகராக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் ஃபஸ்ட். எல்லாருமே புதுசு. எப்பயுமே புதுசில் இருந்தால் புதுசு வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படம் வந்து கதையும் ரொம்ப புதுசு. கதை ரொம்ப புதுசுங்கிற போது காதல், காதல் வந்து எப்பயும் புதுசு பழசு ரெண்டுக்குமே அந்த வார்த்தை பொருந்தும். இது காதல் அப்படிங்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது புனிதமான, ஒரு தடவை காதலிச்சிட்டா கடைசி வரைக்கும் விடவே மாட்டேன்ட்டு இருப்பாங்க. அதேமாதிரி நானும் ஒன்று மறக்கவே மாட்டேன்ட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து காதல் இருக்கும். அந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, ஒன்றுக்கும் இருக்கும். குரங்குலேருந்து மனசு வந்த மாதிரி, ஒரு செல்ஃபோன்லேயே வந்து அடுத்தது டச் ஸ்க்ரீன் வந்த மாதிரி, ஒரு லேப்டாப்னு வந்த மாதிரி, லவ்லேயும் கண்டிப்பாக பரிணாம வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். அதுக்கு இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆக்சுவலாக ஒரு யங்காக இருக்கட்டும், மிடில் ஏஜாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே லவ் அப்படிங்கிறது இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது, கொச்சப்படுத்துறதும் கிடையாது. அதுதான் உண்மை. யார் வந்து திருட்டுத்தனமாக லவ் பண்ணுறது, எல்லாத்தையும் வந்து தப்பாக நடக்கிறதுங்கிறது கிடையாது. லவ் அப்படிங்கிறது அந்த காலேஜில் படிக்கிற போது வரும். அது யாருக்காக இருந்தால் வரும். இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுவான், அந்த பையன் வேணானா அந்த பையனோட ஃப்ரெண்டே அதுக்கு தெரிஞ்சால் கூட ஓகே, ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குன்னு ரெண்டு பேரும் எந்த மைண்ட் டிஸ்டர்ப் இல்லாமல் லவ் பண்ணுவாங்க. இது வந்து காலேஜில் நடக்கிற விஷயம். இன்றைக்கி அது காலேஜில் படிக்கிற யூத்துக்கும் தெரியும், அந்த பேரண்ட்ஸுக்கும் தெரியும். அந்த மாதிரி வந்து லவ்வோட ஒரு பரிணாம வளர்ச்சி. காதல் வந்து புனிதமானதும் கிடையாது, அசிங்கமானதும் கிடையாது. அது ஒரு உணர்வு. அது ஒரு வயசில் கண்டிப்பாக வரும், வந்தே தீரும். ஏன்னா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இன்னும் சொல்லணும்னா, ஒரு லவ் சப்ஜெக்டோட சக்ஸஸுக்கு முக்கியமான காரணம் சாங்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சாங்ஸ் இந்த படத்தில் ரொம்ப 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 நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்ததுக்கப்புறம் சேனல்ஸில் எல்லாமே அதிகம் போடக்கூடிய பாடல், பாடக்கூடிய பாடல் இந்த படத்து தான் இருக்கும்.